இந்த தமிழ் தேசிய அரசியல் கருத்துல நிறைய பேர் நிறைய விதமா திருச்சி திருச்சி எழுதுவாங்க. சில பேர் அதை சாதி அரசியல் அப்படின்னு கூட அடையாளப்படுத்திடுவாங்க. சாதி அரசியல்லாம் கிடையாதுங்க. இன்னைக்கு நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்திய நாடுல காந்தி காந்தின்னு சொல்ற அதுவும் கூட நீங்க சாதியா தான் நீங்க பாக்கணும். மலையாளிகள் நாயர் மேனன்னு போட்டுட்டு அது உங்க கண்ணில் சாதியப்படுறது இல்ல. அவங்க இனமா அழகா திரள்றாங்க. காந்திங்கிற அந்த பேர் எங்க இருந்து வந்துச்சு? அவர் பேர் என்ன? அவர் மோகன்தாஸ் கரம்சந்த் தான் நீங்க சொல்லியிருக்கணும். அவர் காந்தினா காந்திங்கிறது ஒரு சாதி. ஆனா அதெல்லாம் சாதி அங்க இல்ல. தமிழகத்துல மட்டும் அதெல்லாம் சாதியா மாறி இருக்குன்னா இங்க நடந்திருக்க அரசியல் வேற. அந்த அரசியல் நீங்க புரிஞ்சுக்கோங்க. சாதி ஒழிப்புங்கிறது வந்து என்னன்னா தமிழர்களுக்கான அடையாளங்களாம ஒழிச்சுட்டான். பேர்களை சர்நேம் இவங்க போட்டுக்கிட்டா சர்நேம், நம்ம போட்டுக்கிட்டா அது சாதி. யார் தமிழ யார் தமிழ இல்லைன்னு உங்களுக்கு தெரியல. இன்னைக்கு பாத்துக்கிட்டு இருக்க டிவி சேனல் முதற்கொண்டு அதுல பேசுற ஒருத்தன் கூட தமிழனா இருக்க மாட்டேங்கிறான். தமிழனுக்கு அப்படியே ஆதரவா பேசினாங்க கூட அதை வந்து வால்யூமை கம்மி பண்றானுங்க. அதனால தமிழ் தேசிய அரசியல் தான் கண்டிப்பா ஜெயிக்கும். தமிழ் தேசிய அரசியல் சொன்னோடனே உடனே ஒரு சீமான் பேசுற அரசியல் நினைச்சிடாதீங்க. சத்தியமா கிடையாது. சீமான் பேசுறதும் திராவிட அரசியல் தான். அவர் வந்து அவர் தான் தப்பா பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் பேசுறது முழுக்க முழுக்க திராவிட அரசியல். இங்க தமிழ் தேசிய அரசியல்ங்கிறது இன்னும் உருவாக்கப்படல. அதுக்கு யாரும் வந்து அது உண்மையா பேசுறது அளவுக்கு அந்த கருத்தியல் வலுவாகிட்டு இருக்கு. அது வளர்ந்து வந்துகிட்டு இருக்க அரசியல். இவ்வளவு ஆண்டு காலமா தமிழ் தேசிய அரசியல்னு பேசப்பட்ட ஒவ்வொன்றும் அப்பப்ப இருக்க கால தேவைக்கு தகுந்தாப்புலதான் பேசப்பட்டுச்சு. ஆனா அந்த இந்த ஒரு அரசியல் மட்டும்தான் மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரு உணர்வோட பேசக்கூடிய அரசியல். தமிழர்களுக்கு நல்லது செய்யணுங்கிற உணர்வோட பேசப்படுகிற அரசியல். அதனால மித்தவங்களை விரட்டுற அரசியல் கிடையாது. உங்களுக்கு தெரியும் தமிழர்களுடைய குணங்கள் உங்களுக்கு சத்தியமா தெரியும். நம்ம அடுத்தவங்களை விரட்டுற மக்கள் கிடையாது. அடுத்தவங்களோட வளங்களை புடுங்கி திங்கிற மக்கள் நாம கிடையாது. தமிழர்கள் எப்போதுமே ஆதரிச்சுட்டு தான் வந்திருக்கான். மன்னர்கள் காலத்துல கூடி படையெடுத்து போனானா அவன் அந்த வாரிசை தான் அவன் முடிச்சுட்டு வந்தான். அங்க போய் அவன் உட்காந்து ஆட்சி பண்ணல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால இந்த தமிழ் தேசிய அரசியல் வந்து சத்தியமா இனவாத அரசியல் கிடையாது. இது வந்து தமிழர்களுடைய கருத்தியல் அரசியல். தமிழர்கள் வீழ்த்தப்பட்ட வரலாற தமிழர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற அரசியல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழ் மக்கள் அழிக்கப்பட போறாங்க. அது ஆதாரப்பூர்வமா என்னால சொல்ல முடியாது. தமிழர்களுக்கு தமிழகர்களுக்குன்னா உலக தமிழர்களுக்கோ ஈழ தமிழர்களுக்கோ நான் சொல்ல நினைச்சுக்காதுங்க. பொதுவா தமிழக தமிழர்கள் வரைக்கும் அழிக்கப்பட்டு இருக்காங்க. மீத்தேன் திட்டம்னு ஒண்ணு வந்திருக்குது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இங்க அது பாலைவனமாக்கறதுக்கு வந்த திட்டம். அதுக்கு தலைமை தாங்கி நடக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த திராவிட கட்சிகள் உள்ள வந்திருக்கு. அதை சைன் பண்ணி விட்டது இந்த திராவிட கட்சிகள் தான்.